ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைய சூழ்நிலையில் மிக்சி இல்லாமல் ஒரு நாள் கூட நம்மளால் இருக்கவே முடியாது. என்னங்க அப்படித்தானே? அந்த அளவுக்கு அத்தியாவசியமான ஒரு பொருளாக நம்ம வீட்டில் உருவாகிவிட்டது அப்படிங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டியன்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பொருளையும் நம்ம வாங்கும் போதே அதற்கு ஒரு ஆயுள் இருக்குதுங்க. இத்தனை காலத்திற்கு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த முறையில் பராமரித்தால் சிறிய பொருளும் கூட நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அன்றாடம் நாம் பயன்படுத்தும் இந்த மிக்சியை உரிய முறையில் பராமரிக்க வேண்டாமா? வாங்க, மிக்சியை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மிக்சியை கால நேரம்னு இல்லாமல் காலையிலிருந்து இரவு வரைக்கும் எப்போ வேணாலும் நம்ம அடிக்கடி யூஸ் படுத்துகிறோம். அப்படி யூஸ் படுத்தும் போது நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது இதுதாங்க. கரண்ட் பவர் லோவாக இருந்துச்சுன்னா அப்போ மிக்சியை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பவர் குறைந்து இருக்கும்போது நம்ம மிக்சியை ஆன் செய்தோம்னா மோட்டார் பழுதாகிவிடும். மிக்சியை பொருத்தும் போதே மிக்சி சாரின் அடியில் உள்ள அந்த கப்ளர் மிக்சியில் நன்றாக பொருந்தி இருக்கிறதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். மிக்சியில் எதை அரைப்பதாக இருந்தாலும் அப்படியே அரைக்காதீங்க. சிறிதளவு தண்ணீர் ஊற்றி பிறகு அரைத்தால்தான் அந்த பிளேடு வந்து வீணாகாமல் நீண்ட நாளைக்கு உழைக்குங்க. மசாலாக்களை கெட்டியாக அரைத்தால் மிக்சியும் பழுதாகிவிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டே அரைங்க. மிக்சியில் அரைக்கும் போது வேகமாக அரைக்கணும், சீக்கிரம் அரைப்படணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த உடனேயே ஸ்டார்டிங்லேயே மூன்றாவது வேகத்தில் வச்சு நீங்கள் போடக்கூடாது. 1, 2, 3 அப்படிங்கிற வேகத்தில் தாங்க நீங்கள் ஆன் செய்யணும். அதிகம் கரகரப்பாக இருக்கக்கூடிய பொருளை மிக்சியில் போடும்போது எச்சரிக்கையோடு பயன்படுத்தணும். மிக்சியை தொடர்ந்து விடாமல் அரைத்து கொண்டே இருந்தாலும் மிக்சி சீக்கிரமாக சூடாகிவிடும். அதனால் இடைவிட்டு அரையுங்கள். அதோடு மிக்சி ஓடும்போது திறந்து பார்க்கவும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது. மிக்சியை ஆஃப் செய்யும் போதும் மிக்சியோட பட்டனை மட்டும் ஆஃப் பண்ணால் பத்தாதுங்க. அதனோட பிளக்கையும் வெளியில் எடுத்து சுற்றி வைக்கிறது தான் நல்லது. மிக்சியை எப்போதுமே யூஸ் பண்ணிவிட்டு கழுவுறதுக்கு நம்ம சாதாரணமாக போடுற பாத்திரங்களோட சேர்த்து போடக்கூடாது. அதை தனியாக எப்போதுமே கழுவி சுத்தமாக வச்சிடணும். மிக்சியில் எதை அரைச்சாலும் சரி உடனடியாகவே கழுவி விட வேண்டும். 2 வாரத்திற்கு 1 முறையோ அல்லது மாதத்திற்கு 1 முறையோ மிக்சி சாரோட அடியில் இருக்கும்ல அந்த பகுதியில் சோப்பு நீரை கொண்டு கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அந்த பகுதியை நம்ம கழுவுறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த அடிப்பகுதியை நம்ம பல் துளக்கும் ப்ரெஷர் இருக்குல்ல அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு முறையும் மிக்சி பயன்படுத்தும் போதும் அடிப்பாகத்தில் ஈரம் தங்காமல் சுத்தமாக துடைத்து எடுத்து விடுங்கள். ஜாரின் அடிப்புறம் தண்ணீர் இருக்கிறதா, ஈரம் இருக்கிறதா என்பதை எல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். எதிர்பாராமல் ஜாரை அப்படியே நம்ம ஈரத்தோடு யூஸ் பண்ணும்போது ஈரக்கசிவு அந்த மோட்டாரில் இறங்கி ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. மிக்சியின் மோட்டாரும் அதனால் பழுதாகிவிட வாய்ப்பு இருக்குது. ஸோ மிக்சியை ரொம்ப நாளைக்கு நீண்ட நாளைக்கு கெட்டு விடாமல் பார்த்துக்கொள்ள இது மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.